கண்ணால் வலையை விரிப்பான், உந்தன் தலையை இடுப்பான், கண்ணை கட்டி போகும் பாபானே காபாரத்தான். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இது ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் எபிசோட். இதில் நாம் பார்க்க போகிற படம் ஆர்ஜே பாலாஜினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பில் வெளிவந்திருக்கிற மூக்குத்தி அம்மன். எபிசோடுக்கு போலாமா? மூக்குத்தி அம்மன் படம் தீபாவளி அன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆயிருக்கு. எல்லோருமே வீட்டில் இருந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு வராங்க. இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது வந்து ஒரு அம்மன் படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 1970களில் தொடங்கி நிறைய அம்மன் படங்கள் வெளிவந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆதி பராசக்தி படம் தொடங்கி அது பிறகு நீங்கள் அம்மன் அப்படின்ற படம் எடுக்கலாம், இப்படி பெரிய பாலத்தம்மன் அப்படின்னு நிறைய அம்மன் படங்கள் வெளிவந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கு. 2010 வரையும் இந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்திருக்கு. அது பிறகு வந்து ஒரு 10 வருட காலம் அம்மன் படமே தமிழ் சினிமாவில் வரல. இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மன் படம் எடுத்துகிட்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றி கொடுக்க முடியும் அப்படின்ற சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆர்ஜே பாலாஜி நம்மளுக்கு ஒரு அம்மன் பேஸ்ட் படத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் மூக்கு ஒரு அழகான கதை, ஒரு சாமி வெர்சஸ் சாமியார். இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய மடமெல்லாம் கட்டி பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவங்களெல்லாம் துகுள் எரிஞ்சிருக்காரு சொல்லுவேன். எப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா சாமியார்களையும் சகட்டு மேனிக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி கம்ப்ளீட்டாக சாடி இருக்காருன்னு தான் சொல்லுவேன். சாமியாராக இருக்கிற உங்களுக்கு எதுக்கு மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு எதுக்கு பெரிய பெரிய செட்டப், நீங்கள் ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழலாமே அப்படின்ற மாதிரி அவருடைய கதையில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவதி பாபா அப்படின்ற ஒரு சாமியார் என்ன பண்ணுறாரு, நாகர்கோவில் பக்கத்தில் 11,000 ஏக்கர்ஸை வளர்ச்சி போட்டு பஞ்சவனம் அப்படின்ற ஒரு ரிலீஜியஸ் கேபிட்டல் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு அவர் நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டு, டெம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து வளைக்கணும்னு நினைக்கிறாரு. அதை எதிர்த்து ஏஞ்சல்ஸ் ராமசாமின்ற பேரில் ஒரு லோக்கல் சேனல் நடத்திட்டு இருக்கிற ஆர்ஜே பாலாஜி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு அவருடைய லோக்கல் சேனல் மூலமா. அவரால் அதை பெருசாக தாக்கம் ஏற்படுத்த முடியல, ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவ்வளோ பெரிய ஒரு சாமியார் வந்து இப்படி வளைச்சு போடுறாரு, இது யாரும் தடுக்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் அவருடைய குலதெய்வ கோயிலான மூக்குத்தியம்மன் கோயிலுக்கு போறாரு. அங்க மூக்குத்தியம்மன் அவர் முன்னாடி வராங்க. மூக்குத்தியம்மன் சொல்றாங்க, உன் மூலமா அந்த சாமியார் பண்றதை தடுக்க போறேன், நீ வந்து நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் ராமசாமி மூலமா என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க, இந்த உலகத்துக்கு என்ன செய்தியை உணர்த்துறாங்க, அதுதான் மூக்குத்தியம்மன் படத்துடைய கதை. ரொம்ப அருமையான ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம முன்னாடி படைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய மூட நம்பிக்கை இருக்கிற மக்களை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான கதையை நம்மளுக்கு மூக்குத்தியம்மன் மூலமாக ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ரிப்பீட் வாட்சிங்கான படமாக இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து தொட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நேற்று வெளிவந்த பிறகு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்ன பகிர்றாங்கன்னா, நான் 2 தடவை பார்த்துட்டேன், 3 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே மூலமாக ஆர்ஜே பாலாஜி நம்மளை கவர்ந்திருக்காரு சொல்லுவேன். மூக்குத்தியம்மன் படத்தில் நிறைய பிளஸ் இருக்கு. அதுல மிக முக்கியமான பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா, டைட்டிலே ஆரம்பிக்கும். டைட்டில நான் என்னென்ன படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கிரெடிட் டைட்டிலே ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அங்கே அவருடைய நேர்மை ஆரம்பிக்குது. அங்கிருந்து தொடங்கி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பிளஸ் 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 ஆ வந்துட்டே இருக்கும். அதுல வந்து வசனங்கள், சாட்டேடி வசனங்கள் படம் ஃபுல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ரிவ்யூ சொல்றாங்க, சமுத்திரக்கனி படம் மாதிரி இருக்கு, ப்ரீச்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்ல. என்ன காரணம்னா, அவர் அதுல சொல்லியிருக்கிற எல்லா கருத்துக்களுமே மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய கருத்துக்கள் தான். அதனால கண்டிப்பா எல்லோரும் ரசிக்க கலக்கிறாங்க. அம்மா வந்து
பாபான்ற கேரக்டர்ல வந்த அஜய் கோஷ் வந்து ரொம்ப அழகா காமெடி பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஒரு பாபா என்னென்ன மாதிரி எல்லாம் நியூசன்ஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அழமையா பண்ணியிருக்காரு. அஜய் கோஷ்க்கு வந்து இது கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ படம் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் இந்த படத்தினுடைய ஆன்டகனிஸ்டா படம் ஃபுல்லா நம்மளை இம்ப்ரெஸ் பண்றாரு. மூக்குத்தியம்மன் படத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய பேக்கேஜிங் எப்படி லேடி சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து பேக்கேஜிங் இம்ப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி ஆர்ஜி பாலாஜி என்ன கொண்டு வராரு, அம்மன் படம்னாலே எல்லா ரிஷரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிஷரியை கொண்டு வந்து ஒரு பாட்டில் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. இதெல்லாம் இந்த படத்தில் குட்டி குட்டிகள் ஆட் ஆகி மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு சொல்லுவேன். ஏன்னா ஓவராலாக ஒரு படமாக பார்க்கும்போது அருமையான பேக்கேஜிங்கில் வந்திருக்கிற படம்னு கண்டிப்பாக மூக்குத்தியம்மன் படத்தை சொல்ல முடியும். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு தேவை வந்து நல்ல பேக்கேஜிங்கு, நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு அருமையான பேக்கேஜிங்கான படம் தான் மூக்குத்தியம்மன். நிறைய விஷயங்கள் இதில் சூப்பராக இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இந்த படத்துக்கு பாடல்கள் இருந்தாலும் சரி இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாலும் சரி ரொம்ப பிரமாதமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆர் கே செல்வா பர்ஃபெக்டான ஒரு எடிட்டிங்கை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் லேக்னே சொல்ல முடியாது. அந்த 2 மணி நேரம் 14 மினிட்ஸை வந்து போனதே தெரியல. அவ்வளோ அருமையாக இந்த படத்துக்கு எடிட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து படத்தை கொடுத்துருக்காரு ஆர் கே செல்வா. அடுத்ததாக தினேஷ் கண்ணன் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவில் மிரட்டியிருக்காரு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இம்ப்ரெஷனை நம்மளுக்கு தினேஷ் கண்ணன் படம் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. எப்படி இப்படி அருமையான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஐஸ்ரி கே கணேஷாருக்கு நான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படமாக நம்மளுக்கு வந்து மூக்குத்தியம்மன் வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு. நிறைய காட்சிகளில் நம்ம பிரம்மாண்டமான விஷயங்களை பார்க்க முடியும். அப்படி ஒரு படமாக தான் நம்மளுக்கு ஐஸ்ரி கே கணேஷர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்களும் என்ஜே சரவணனும் இணைந்து இயக்கியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே இது ஒரு டெபு படம். டெபு படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அனுபவம் வாய்ந்த இயக்குநர்கள் இயக்கின மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இந்த படத்தில் பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிறப்பான படமாக மூக்குத்தியம்மனை கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களை பார்க்கும்போது எனக்கு வேப்பா இருக்கு, அட் த சேம் டைம் பெருமையா இருக்கு. ஒரு ஆர்ஜேவா இருந்த பாலாஜி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இயக்குநரா கட 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 முன்னுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய டேலண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிறைய படங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு படத்துல இருக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கும், ஆடியன்ஸை வந்து இரிட்டேட் பண்ணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டான காம்பினேஷன்ல அவர் படங்களை கொடுக்கிறாரு. அதனாலதான் எல்கேஜி அப்படின்ற அவர் டெபு படமும் மிகப்பெரிய லெவலில் இட்டாச்சு. அடுத்ததா இப்ப மூக்குத்தியம்மன் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அவருடைய டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு மற்றும் வசனத்துல மிகப்பெரிய லெவலில் ஸ்கோர் பண்றாரு. மூக்குத்தியம்மன் படத்தினுடைய ப்ரொமோஷன் எடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா ஆர்ஜே பாலாஜி எடுத்துக்கிட்டு பல விதங்கள்ல புதுமையான வகையில இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அவர் ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு வந்து பூஸ்ட் பண்ணாரு. எப்படி எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு. அதுதாங்க ஒரு இயக்குனர் நடிகருடைய சிறப்பு. ஒரு படத்தை தன்னுடைய ஓன் படமா எடுத்துக்கிட்டு எல்லா விதங்களையும் படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். அப்படி பிரமாதமான ஒருவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தியம்மன் படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பேசப்படும். அவர் எப்படி எல்லாம் ஐபிஎல் யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு ரீச் பண்ணாரு, அதே மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த படத்தை பத்தி பேச வச்சிருக்காரு. ஓவராலா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அவர் உருவாக்கியிருக்காரு. சிங்கிள் அனடா ஒரு தனி மனிதன் இந்த படத்தை கேரி பண்ணி நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. ஒரு விமர்சகரா இருந்துட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, மக்கள் வந்து அடுத்த சீன் என்ன வரும் நினைப்பாங்களோ அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அப்படி கொடுக்காம வேற ஒரு சீனை கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் மூக்குத்தியம்மன் நான் சொல்லுவேன். அவர் வந்து அம்மன் கிட்ட சொல்வாரு, நம்ம இங்கிருந்து கிளம்பி போலாம், நான் இப்படி நின்னா நான் வந்து கை மேல இப்படி நின்னா நான் உழுந்துருவேன், அதனால இப்படி நிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். கிராபிக்ஸ்ல ஏதோ பண்ண போறாங்க, அம்மன் வந்து மேல பறந்து வர போறாங்க, கையில வந்து ஆர்ஜே பாலாஜி இருப்பாருன்னு. ஆனா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு பேரும் பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. இவர் பஸ்ல வந்து அம்மன் கூட பேசிட்டு இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சீன்லயும் நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவருடைய ஸ்கிரீன் பிளே சிறப்பு அதுதான். அதாவது ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொடுக்காம ஒவ்வொரு சீன்லையும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய டேலண்ட்ஸ் அண்ட் மெச்சூரிட்டிக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பா நான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி சொல்லுவேன். ஒரு ஹீரோவா படத்தில் நடிச்சிருக்கும் போது நம்ம நினைப்போம் அந்த ஹீரோ தான் கடைசி சீன்ல டாமினேட் பண்ணுவார் நினைப்போம். ஆனால் அதெல்லாம் பண்ணாம அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் அந்த ஃபுல் சீனை டாமினேட் பண்றாங்க. அவங்கள பத்தியான ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டாமினேஷனை ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா டைரக்டரா நடிகரா ஆர்ஜே பாலாஜி அலோ பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நடிகரா இயக்குநரா தான் மட்டும்தான் ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்காம எல்லோருமே ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்து ஒரு சிறப்பான படத்தை நம்மளுக்கு மூக்குத்தியம்மன் மூலமா ஆர்ஜே பாலாஜி கொடுத்திருக்காரு. மூக்குத்தியம்மன் படம் தியேட்டர்ல வெளிவந்ததுன்னா மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு பெற்றிருக்கும் இந்த தீபாவளிக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பிளாக் பஸ்டரா மாறுறதுக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த படம் தான் மூக்குத்தியம்மன். ஒவ்வொரு காட்சியிலும் மிக சிறப்பான விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான கதையை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு.
தியேட்டர்கள் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்கு, நிறைய காட்சிகளில் எல்லோருமே கிளாப் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பேண்டமிக்னால இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட் வாட்சிங்கில் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஓடிடி பிளாட்ஃபார்மான டிஸ்னி ஹாட் ஸ்டார் கொடுத்துருக்கு. டிஸ்னி ஹாட் ஸ்டார் இந்த படத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரீமியம் சார்ஜ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா இந்த படத்தை பார்க்க முடியும் சொன்னதோடு தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து ரிப்பீட் வாட்சிங்கில் இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பான படமாக இந்த தீபாவளிக்கு வெளிவந்திருக்க படம் மூக்குத்தி அம்மன். Hats off to RJ Balaji for bringing out a wonderful, commercially well-packaged film, மூக்குத்தி அம்மன். இந்த எபிசோட்ல ஒரு அருமையான கமர்ஷியல் பேக்கேஜ் படமா வெளிவந்திருக்கிற மூக்குத்தி அம்மனை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசணும். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை தவறாம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.